Hi student, in this video I am going to talk about journal writing. என்னடா ஜேர்னல் ரைட்டிங் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் மேம் அக்கௌண்ட் கிளாஸ் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் அக்கௌண்ட் கிளாஸ்லேயும் ஜேர்னல் எடுக்கிறேன். ஸோ ஜேர்னல் அப்படின்னா ஈவன் இன் பிஸ்னஸ் டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா இது டெய்லி ஈவெண்ட்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதுதான் ஜேர்னல். பட் ஜேர்னல் ரைட்டிங் அப்படின்றது வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டூல். நம்மளை பற்றி நம்ம இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கும், நம்மளை செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்கும், நம்ம என்ன மாதிரி பர்சனாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி பர்சனாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஜேர்னல் ரைட்டிங். ஓகே, ஸோ ஜேர்னல் ரைட்டிங் அப்படின்போது ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஐயோ, ரைட்டிங் ஸ்கில்னால் எனக்கெல்லாம் எழுத வராது, எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது, கிராமர்லாம் மிஸ்டேக்ஸ் வரும், இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து ஃப்ரீ ரைட்டிங். இந்த ஜேர்னல் அப்படின்றதே வந்து ஃப்ரீ ரைட்டிங். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி எழுதலாம். எழுதலாம் அப்படின்றத விட நம்ம எக்ஸ்ப்ரெஷன், நம்மளோட எக்ஸ்ப்ரெஸிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஒரு பிக்சராகவோ, ஒரு ட்ராயிங்காகவோ, ஒரு கவிதையாகவோ, ஒரு இது சென்டென்ஸாகவோ நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? அதனால் நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்று, நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், எப்படி இருக்கோம், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி கூட அவேர்னஸ் வந்து பண்ணலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டூல்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ராஸ்பெக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி பர்சனாக இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் வந்து ஹாப்பியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சில எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷனால் நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்டர்ப் ஆகிட்டு நம்ம வந்து திடீர்னு கோவம் வருது, டென்ஷன் ஆகிடும், இல்லை டிப்ரெஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் ஃபுல் டே அப்படி இப்படி சில டைம்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்ஸை வந்து நம்ம எழுதாமல் எது ஹாப்பியாக இருக்கோமோ அந்த மொமெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கே அந்த மொமெண்ட்ஸை வந்து ரசிக்கிறோம். பம்மல் கே சம்பந்தத்தில் சொல்கிற மாதிரி பழமொழியை ஆராயக்கூடாது அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து ஆராயக்கூடாது அனுபவிக்கணும். அந்த வாழ்க்கையில் ஒரு சிறப்பான மொமெண்ட்ஸு, ஹாப்பியான மொமெண்ட்ஸு, ஸ்பெஷலான மொமெண்ட்ஸு, மீண்டும் ஆசை போட்டு ரசிக்கிற மொமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அது படிக்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் வந்து 1 வீக் கழிச்சோ, 1 இயர் கழிச்சோ நீங்கள் அதை படித்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இதை விட நீங்கள் வந்து இன்றைக்கி எழுதுறீங்க ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸு, நாளைக்கு அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு தான் நம்மளுக்கு தோணும். ஸோ வி ரிஃப்ளெக்ட் அவர் ஹாப்பி மூமெண்ட்ஸ் அண்ட் இட் மல்டிப்ளைஸ் இன் த்ரூ ஜேர்னல் ரைட்டிங். ஓகேவா? நீங்கள் உங்களுக்காக எழுதுகிற ஒரு விஷயந்தான், உங்களோட இன்ட்ராஸ்பெக்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, உங்களோட பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் பேங்க் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க. ஓகேவா? இட் மல்டிப்ளை. ஓகே, இட் ஹேஸ் சம் இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ. ஸோ ஜேர்னல் ரைட்டிங்கில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், பாசிட்டிவ் தாட்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம், டெபாசிட் பண்ணுறோம் நம்ம மைண்டில். ஸோ அது என்ன ஆகுது, மல்டிப்ளை ஆகுது. அப்போ உங்களுக்கு ஹாப்பியாக நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபீல் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து, நம்மளோட ஹாப்பியான மூமெண்ட்ஸை தேடுற ஒரு மைண்ட் செட் நான் வந்து நம்மளுக்கு பிரெயினுக்கு ட்ரெயின் அப் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன நல்ல விஷயம் பண்ணோம், இன்றைக்கி என்ன ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்றத மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுறோம்னு நினச்சிக்கோங்க. நம்ம அந்த பாசிட்டிவான விஷயத்தை வந்து எழுதுகிறோம். ஸோ நம்ம மைண்ட் வந்து என்ன ட்ரெயின் அப் ஆகுது அப்படின்னா, இன்றைக்கி என்ன பாசிட்டிவான விஷயம் பண்ணேன், இன்றைக்கி என்ன ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இருந்தேன் அப்படின்றத நம்ம எழுதலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு டே பை டே உங்களோட ஹாப்பினஸ் மூமெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ நீங்கள் எந்த மாதிரி பர்சனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத எழுதிட்டு, அந்த மாதிரி பர்சனாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன முயற்சிகள் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வரலாம் இந்த ஜேர்னல் ரைட்டிங் மூலமாக. ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசுகிற ஒரு டூல், நீங்கள் உங்களை பற்றியே தெரிஞ்சுக்கிற ஒரு செல்ஃப் அவேர்னஸ் டூல், உங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கிற ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டூல், இன்ட்ராஸ்பெக்ஷன், உங்களை பற்றியே உங்களோட உள்ளுணர்வுகளை பற்றி ஒரு அலசுகிற டைம், அசை போடுற டைம் அப்படின்றதுனால இன்ட்ராஸ்பெக்ஷன் டூல், இது எல்லாமே வந்து ஜேர்னல் ரைட்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன நோட் புக் எடுத்துக்கோங்க, அதில் வந்து நீங்கள் நார்மல் ப்ளூ பெனில் எழுதலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கலர்ஃபுல் பென், ஸ்டிக் பென்ஸ் இருக்கு இல்லையா, 10 நம்பர்ஸ் அப்படியே விற்கும், மொத்தமாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கும். ஸோ அந்த பென்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பேன். எனக்கு என்னென்ன தாட்ஸ் தோணுதோ அந்தந்த தாட்ஸ் தகுந்தப்பில் கலர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப அட்ராக்டிவாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எழுதுவேன். ஸோ எப்படி வேணால் எழுதலாம், இது வந்து பியூர்லி உங்களோட க்ரியேட்டிவிட்டி. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லப்போனோம், ட்ராயிங் நோட் புக் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சின்ன பசங்களுக்கெலாம் இதை என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்களோட ஐடியாஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய மக்களே பார்க்குறதே இல்லை. அப்போ வந்து அவங்களுக்கு யார்கிட்ட பேசுறதுன்னே தெரியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு எக்ஸ்ப்ரெஸ் தேர் ஐடியாஸ். இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு எழுதுறா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைகள்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களும் எழுதுவாங்க. ஸோ அஸ் அ பேரண்டிங் டூல் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ட்ராயிங் நோட் புக் வாங்கிட்டு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் மூமெண்ட் அப்படின்றத அவங்க எழுதணும். அதை வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த பிரெயினை வந்து நல்ல விஷயத்தை தேடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க எப்போவுமே வந்து சாட்டிஸ்ஃபைட் லைஃப் லீட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஜேர்னல் ரைட்டிங்கை ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் வாட் பாசிட்டிவ் பத்மா யூடியூப் சேனல். தேங்க்யூ வியூவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு யூடியூப் சேனல் பாசிட்டிவ் பத்மா. ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்யூ.